புனித அலோன்சோ ரோட்ரிக்ஸ். செயின் அலோன்சோ ரோட்ரிக்ஸ் 1532 முதல் 1617 வரை ஒரு ஸ்பானிஷ் ஜேசுட் சகோதரர் ஆவார். அவர் பணிவு, நம்பிக்கை மற்றும் சேவையின் குறிப்பிடத்தக்க வாழ்க்கைக்காக அறியப்பட்டார். ஸ்பெயினின் செகோவியாவில் பிறந்த அலோன்சோ பக்தியின் ஆரம்ப அறிகுறிகளையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புவதையும் காட்டினார். இருப்பினும் நிதி நெருக்கடி காரணமாக அவரால் முறையான கல்வியை தொடரவோ அல்லது குருத்துவத்தில் நுழையவோ முடியவில்லை. 1571 அலோன்சோ ஜேசுட் அமைப்பில் ஒரு சாதாரண சகோதரராக சேர்ந்தார். அவரது பொறுப்புகளில் மருத்துவமனையில் வேலை செய்தல், சமைத்தல் மற்றும் சிறு வேலைகளை செய்தல் போன்ற பணிகள் அடங்கும். அவருக்கு முறையான கல்வி இல்லாவிட்டாலும் அலோன்சோவின் ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் அவரது கடமைகளில் அர்ப்பணிப்பு ஆகியவை அவரை சமூகத்தின் விலைமதிப்பற்ற உறுப்பினராக்கியது. அலோன்சோவின் வாழ்க்கை மனத்தாழ்மையின் ஆழ்ந்த உணர்வால் குறிக்கப்பட்டது. கடவுளை சேவிப்பதற்கும் சக சகோதரர்களை கவனித்துக் கொள்வதற்கும் அவர் தனது வேலையை பார்த்தார். ஒவ்வொரு செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் கடவுளின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக இருக்கும் என்று நம்பி மிகவும் சாதாரணமான பணிகளை கூட மரியாதை உணர்வுடன் அணுகினார். அலோன்சோவின் மிகவும் குறிப்பிடத்தக்க பண்புகளில் ஒன்று ஆன்மீக பகுத்தறிவின் பரிசு. தங்கள் விசுவாசத்தில் வழிநடத்துதலை நாடுபவர்களுக்கு ஞானமான மற்றும் நுண்ணறிவு மிக்க வழிகாட்டுதலை வழங்கும் தனித்துவமான திறமை அவருக்கு இருந்தது. பலர் ஜேசுட் சமூகத்திலும் அதற்கு அப்பாலும் அவருடைய ஆலோசனையை நாடினர். மேலும் அவரை சிறந்த நுண்ணறிவு மற்றும் ஞானத்தின் ஆன்மீக ஆலோசகராக கருதினர். அவரது வாழ்நாள் முழுவதும் அலோன்சோ பல்வேறு சோதனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டார். அவர் ஆன்மீக அழிவின் காலங்களை அனுபவித்தார் மற்றும் தகுதியற்ற உணர்வுகளுடன் போராடினார். இருப்பினும் கடவுள் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இந்த கடினமான காலங்களில் அவரை தாங்கியது. அவர் துன்பத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் கடவுளுடனான தனது உறவை ஆழப்படுத்துவதற்கான அழைப்பாகவும் கருதினார். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மேரிக்கு அலோன்சோவின் பக்தி அவரது ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு மூலக்கல்லாக இருந்தது. அவர் அவள் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டிருந்தார் மற்றும் அடிக்கடி அவளிடம் பரிந்துரையை நாடினார். இந்த பக்தி அவருக்கு ஆறுதலாகவும் பலமாகவும் இருந்தது, குறிப்பாக சந்தேகம் அல்லது சிரமமான தருணங்களில். அவரது உள் போராட்டங்களுக்கு மேலதிகமாக அலோன்சோ வெளிப்புற சவால்களிலும் வாழ்ந்தார். புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் மற்றும் தேவாலயத்திற்குள் நடந்த மோதல்கள் உட்பட அவரது காலத்தின் சமூக மற்றும் மத எழுச்சியை அவர் நேரில் கண்டார். இந்த கொந்தளிப்பான காலங்கள் இருந்த போதிலும் அலோன்சோ தனது தொழிலுக்கான அர்ப்பணிப்பிலும் கடவுளின் நம்பிக்கையின் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையிலும் உறுதியாக இருந்தார். அலோன்சோவின் இறுதி ஆண்டுகள் உடல் பலவீனத்தால் குறிக்கப்பட்டன, ஆனால் அவரது ஆவி குறையாமல் இருந்தது. அவர் தனது ஞானத்தை தேடுபவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கினார். பிப்ரவரி 21, 1617 அன்று அலோன்சோ தனது 85 வயதில் காலமானார். நம்பிக்கை, பணிவு மற்றும் சேவையின் பாரம்பரியத்தை விட்டு சென்றார். 1636 போப் அர்பன் 8 ஆல் அலோன்சோ பட்டம் பெற்றார். மேலும் 1887 போப் லியோ 13 அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அவர் ஜேசுட் சகோதரர்களின் புரவலர் துறவி மற்றும் அவர்களின் தொழிலை பகுத்தறிவோர் என்று போற்றப்படுகிறார். புனித அலோன்சோ ரோட்ரிக்ஸ் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் பணிவான சேவையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு எழுச்சியூட்டும் எடுத்துக்காட்டாக பணியாற்றுகிறார். புனிதமானது அசாதாரணமான சாதனைகளுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் அன்பு மற்றும் பக்தியின் அன்றாட செயல்களில் காணலாம் என்பதை நிரூபிக்கிறது.